வணக்கம் நண்பர்களே. லேன் டிசிப்ளின், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லேன் டிசிப்ளினை ஏன் ஃபாலோ பண்ணணும், லேன் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாதால் வரக்கூடிய ஆபத்துகள், இதனால் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். என்னோடய வியூவர்ஸ்க்கு நிறைய பேர் ஃபீட்பேக் தருங்க. ஜென்ரலாக இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு வெஹிக்கிளினுடைய சேஃப்டி பற்றி போடுறேன், ஒரு வெஹிக்கிளினுடைய பாடி டிசைன்னால் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதனால் உயிர் இழப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு நான் ஒரு அனலைஸ் பண்ணுறேன்னா, அந்த காமெண்ட் உள்ள நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது ஓகே, ஆனால் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது, மற்றதெல்லாமும் இந்தியாவில் பிரச்சனை இருக்குது, ரோடு சரியில்லை, போலீஸ்மேன் ப்ராப்பராக கேசஸை புக் பண்ணுறது இல்லை, அது இல்லாமல் டிரைவர்ஸ் மேலே ஃபால்ட் இருக்குது, அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு ஓட்டுறாங்க, செல்ஃபோன் பேசிக்கிட்டு ஓட்டுறாங்க, ஸ்பீட் லிமிட்டை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை, இதெல்லாமும் காரணம், இந்த ஆக்சிடென்ட்டுக்கு இதெல்லாமும் காரணம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு சரி பண்ணால் ஆக்சிடென்ட் நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை அனலைஸ் பண்ணும்போது அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். மற்ற எல்லாத்தையுமே அது உள்ளே கொண்டு வந்தால் அது நிறுத்து போயிடும். அதுக்குன்னு மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, மற்றது எல்லாமே பிரச்சனை தான். இந்தியாவில் பேசிக்கான ரோட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ல கிடையாது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பேசும்போது அந்த விஷயத்தை பற்றி பேசினா தான் அதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு அதுக்கான நாலேஜ் போய் சேரும். அது இல்லாமல் இந்த வீடியோஸ் மூலமாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய சஜஷன்ஸையும் நம்மளுடைய வியூஸையும் சொல்லலாம். ஸோ ஒரு வீடியோ நான் போடுறேன்னா நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மற்ற விஷயம்லாம் கிடையாது, அஃபெக்ட் ஆகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்கள் தயவுசெய்து இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு பேசிக் ரிக்வெஸ்ட்டாக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். மற்ற விஷயங்களை பற்றி நான் வேறு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதனால் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸ் நிறையா வீடியோஸில் பல விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, பஸ்ஸஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம், பஸ் பாடி டிசைன், ஸ்பீட் லிமிட் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, கவர்மெண்ட் மெத்தனை போக்கோடு இருக்கிறது, இதெல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோஸ்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் தயவுசெய்து எடுத்து பாருங்கள். சரி, இப்போ நம்ம அந்த லேன் டிசிப்ளின்குள்ளே வரலாம். லேன் டிசிப்ளின், இந்த லேன் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம மெயினாக ரோட்டில் போகும்போது, அதாவது ஹைவேஸில் போகும்போது, அந்த நமக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த லேனில் தான் அந்த வண்டியை ஓட்டணும், அந்த சரியான வேகத்தில் ஓட்டணும். இது இந்தியாவில் ஃபாலோ பண்ணப்படுதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஜென்ரலாக நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்லை. நிறைய பேர் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலானோர் சொல்கிறேன், டிராஃபிக் ரூல்ஸை அற்புதமாக ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு சொசைட்டியாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா, நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்தியாவினுடைய ஹைவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதோட நேஷனல் ஹைவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, மொத்த ரோட் லென்த்தில் ஹைவேவினுடைய பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5% தான் நேஷனல் ஹைவே இந்தியாவில். ஆனால் இதில் போகக்கூடிய டிராஃபிக் வந்து 40%. அப்போது மொத்தமாக 2% மட்டுமே இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேஸில் 40% டிராஃபிக் இதில் போகுது. அப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்தியன் நேஷனல் ஹைவேஸில் ஹெவி டிராஃபிக் டென்சிட்டி இருக்குது. அப்போ இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் ஒரு நொடியிலையும் போய்கிட்டே இருக்குது. அப்போ ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்கிறதுக்கு இதுவே ஒரு காரணம். ஒரு வருடம் சராசரியாக இந்தியாவில் 1.5 லட்சம் பேர் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல இறந்து போகிறாங்க. அதில் தமிழ்நாடு வந்து ரொம்ப வருஷமாக 1 பிளேஸில் இருந்துச்சு. அப்போ தவறான ஒரு காரணத்துக்காக நம்ம 1 பிளேஸில் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு வந்தோம். அது இல்லாமல் ஒரு 6 மாதம் முன்னாடி தான் கொஞ்சம் அந்த நம்பர் இறங்கியிருக்கு. ஒரு சில மாதங்களாக தான் நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த டெத் டோல் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளோ காலமாக நம்ம தான் 1 பிளேஸில் ஆக்சிடெண்ட்டில் இருந்தோம். இது இல்லாமல் இந்தியாவினுடைய நேஷனல் ஹைவேஸில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மிக்ஸ்டு டிராஃபிக் தான் அதில் இருக்கும். மிக்ஸ்டு டிராஃபிக்னு சொல்லும்பொழுது, கார் போவோம் ரோட்டில், பைக் போவோம், மாட்டு வண்டியும் போவோம், கண்டெய்னர் லாரியும் போவோம், பஸ்ஸும் போவோம். இதுதான் மிக்ஸ்டு டிராஃபிக். அப்போ அவ்வளோவும் மிக்ஸ் ஆகி போகுது. அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடியது இன்னொரு பிரச்சனையாக இருக்குது. அப்போது லேன் டிசிப்ளினை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்தந்த வெஹிக்கிள் இந்தந்த லேனில் தான் போகணும். அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 நாள் முன்னாடி அவினாஷியில் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. பஸ்ஸில் 20 பேர் இறந்துட்டாங்க. அந்த டிரைவர் வந்து சரியாக ஓட்டலை. அவர் சரியாக அவர் பண்ண அந்த மிஸ்டேக்னால் அப்பாவியான பஸ்ஸு உள்ளே வந்து 20 பேர் இறந்துட்டாங்க. மீடியன் அந்த லாரி ஜம்ப் பண்ணி பஸ்ஸு மேலே மோதிருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலாக சர்வே இல்லை, ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, மெயினாக நேஷனல் ஹைவேஸ் இதில் நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்டில் கிட்டத்தட்ட 96% ஆக்சிடென்ட்ஸ் எதனால் நடக்குதுன்னா, டிரைவர்னுடைய ஃபால்ட்னால நடக்குது. அப்போது 96% கிட்ட யாரோட தவறுனா டிரைவர்ஸுடைய ப்ராப்ளமால தான் இருக்குது. மெயினாக என்னென்ன விஷயத்தில் அந்த டிரைவர்ஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஓட்டுறது, ட்ரங்க் அண்ட் டிரைவிங், ஓவர் ஸ்பீடிங்,
இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த லேன் டிசிப்ளினை யாருமே ஃபாலோ பண்ணாமல் இருக்குது. நம்ம எல்லாருமே ஹைவேஸை பார்த்துருப்போம், 4 லேன் ஹைவே 6 லேன் ஹைவே, நம்ம ரெண்டுமே இதை கவனிச்சிருப்போம். 4 லேன் ஹைவேல ஒரு டைரக்ஷனில் 2 லேன் இருக்கும், 6 லேன் ஹைவேல ஒரு டைரக்ஷனில் 3 லேன் இருக்கும். 4 லேன் ஹைவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக 2 மெயினான லேன், லெஃப்டில் இருக்கக்கூடியது ஸ்லோ லேன், ரைட்டில் இருக்கக்கூடியது ஃபாஸ்ட் லேன். அது இல்லாமல் அதை லெஃப்ட் மோஸ்ட் எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கு இந்த பைக்கு சைக்கிள்லாம் போகிறதுக்கு இடம் ஒதுக்கியிருப்பாங்க. மெயினான லேன் 2 தான், ஸ்லோ லேன் ஃபாஸ்ட் லேன். ஒரு காலத்தில் ஒரு 20-25 வருஷம் முன்னாடியே இந்தியாவில் ஜென்ரலாக இந்த லேன் டிசிப்ளினை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணோம். ஆனால் இன்றைக்கி தேதியில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுவும் மெயினாக இந்த வேகமாக செல்லக்கூடிய கார்ஸ் எல்லாம் வந்துருச்சு, 140, 150, 160, 200 வரைக்கும் வேகத்தில் இதில் போகிறாங்க. அப்போது எல்லாருமே எல்லாருக்கும் அந்த அவசரம் முக்கியமாக இருக்குது, நம்ம வேகமாக போயிடணும், நம்ம ஃபஸ்ட்டு முந்திட்டு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறமே தவிர மற்றவங்கள பற்றி நாம் யோசிக்கிறது கிடையாது. அப்போ இந்த இதனால தான் இந்த லேன் டிசிப்ளின் இந்தியாவில் மிஸ் ஆகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு லேன், ஸ்லோ லேனில் மெதுவாக போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் போகணும், ட்ரக்ஸ் போகணும், அல்லாமல் பஸ்ஸில் ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய பஸ்ஸஸ்லாம் இதில் போகணும். ரைட் லேன் தான் ஃபாஸ்ட் லேன், இந்த ஃபாஸ்ட் லேன் மேலே ஓவர்டேக் பண்ணுறதுக்கான லேன் அது. லெஃப்ட்லேருந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும், ரைட் லேனுக்கு போய் ஓவர்டேக் பண்ணணும். அல்லாமல் வேகமாக செல்லக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லாம் ரைட் லேனில் தான் போகணும், மெயினாக கார் போகணும். அது இல்லாமல் பெரிய பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், பஸ் போன்ற வெஹிக்கிள்ஸ், வேகமாக போகிற பஸ் இருந்தால் அது ரைட் லேனில் போகணும். இப்படி தான் ஓட்டணும், ஃபாலோ ஓவர்டேக் பண்ணுறவங்க ரைட் லேனுக்கு போய் ஓவர்டேக் பண்ணணும். அதெல்லாம் எப்பயுமே ஓவர்டேக் பண்ணும்போதோ இல்லை லேனை சேஞ்ச் பண்ணும்போதோ கண்டிப்பாக இண்டிகேட்டர் போடணும். இதை 90% நம்ம இந்தியாவில் சரியாக பண்ணுறாங்களான்னா பண்ணுறது கிடையாது. இண்டிகேட்டர் போடுறாங்க, இண்டிகேட்டரை வந்து ஒரு செகண்ட் மட்டும் தான் நிறைய பேர் இண்டிகேட்டர் போடுவாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இண்டிகேட்டரை குறைஞ்சது ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் முன்னாடியே போடணும். இண்டிகேட்டர் போட்டதுனால திடீர்னு டேர்ன் பண்ணலாம்னு அவசியம் கிடையாது, பொறுமையாக டேர்ன் பண்ணணும். பொறுமையாக வந்து டேர்ன் பண்ணி ஒரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு மறுபடியும் இண்டிகேட்டர் போட்டு மறுபடியும் லேன் மாதிரி வரணும். ஆனால் ஜென்ரலாக இதை இந்தியாவில் நிறைய பேர் செய்கிறதில்ல, வேகமாக முந்திட்டு போயிடுறாங்க. அதுவும் அந்த பெரிய எஸ்யூவிலாம் வச்சுருக்கவங்க, இன்ஜின் பவர் அதிகம், ரொம்ப ஹை ஸ்பீட் போகுது, கண்ணாமண்ணான் அது ஒரு F1 ரேஸ் கார் ஓட்டுற மாதிரி அதை ஓட்டிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு லாரி டிரைவர் ஒருத்தர் அவர் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தார், ஐயா நீங்கள் எங்களுடைய கஷ்டத்தை பற்றியும் சொல்லுங்கள், ட்ரக் டிரைவர்ஸ் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க, லேனை மாற்றி ஓட்டுறாங்க. ஆனாலும் இந்த கார் டிரைவர்ஸ் நிறைய பேர் இந்தியாவில் இந்த லேன் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறதில்ல, வேகமாக காரை ஓட்டிகிட்டு வராங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு கண்டெய்னர் லாரியை ஸ்லோ ஸ்பீடில் 40-50 ஓட்டிகிட்டு போனோம், திடீர்னு ஒரு கார் ஓட்டுறவர் ஹை ஸ்பீடில் உள்ளே வந்து இந்த லேனை மாறி 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 திடீர்னு எங்கள் ட்ரக்கு முன்னாடி வந்து திடீர்னு ஸ்லோ பண்ணிடுறாங்க. நாங்கள் வேறு வழி இல்லாமல் பாதுகாப்புக்காக நாங்கள் பிரேக் அடிக்கும்போது அது ஒரு ஆக்சிடெண்ட் உருவாகுது, எங்களோட உயிருக்கு அது ஆபத்தாகுதுன்னு அவர் சொல்கிறார். இதுவும் நம்ம கவனிக்கணும். அப்போ ட்ரக் டிரைவர்ஸை நம்ம ஜென்ரலாக நிறைய இடத்துல ப்ளேம் பண்ணுறோம், ட்ரக் டிரைவர்ஸ் தவறு செய்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல, நிறைய பேர் ட்ரக் டிரைவர்ஸ் ட்ரக்ஸை ஃபாஸ்ட் லேனில் ஓட்டுறாங்க, 40 ஓட்டும்போது ஸ்லோ லேனில் தான் ஓட்டணும். ஆனால் நிறைய பேர் ஃபாஸ்ட் லேனில் ஓட்டிகிட்டு போகிறாங்க, ஃபாஸ்ட் லேனில் ஓட்டும்போது என்ன ஆகுது, வேகமாக போட வெஹிக்கிள்ஸ்லாம் அவங்க பிளாக் பண்ணுறாங்க, பின்னாடி வரக்கூடிய பஸ்ஸையோ காரையோ பிளாக் பண்ணுறதுனால அவங்களுக்கு இது அவதி, மறுபடியும் இந்த மாதிரி செய்கிறதுனாலும் ஆக்சிடென்ட் நடக்குது. அதே நேரத்தில் ட்ரக் டிரைவர்ஸ்க்கும் இந்த கார் டிரைவர்ஸ்னாலையும் மற்ற வேகமாக போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ்னாலையும் பிரச்சனை இருக்குது. திடீர்னு இந்த லேனை கண்ணா முன்னான்னு சேஞ்ச் பண்ணுறது, உள்ளே பூந்து பூந்து பாம்பு மாதிரி ஓட்டி திடீர்னு ஒரு ட்ரக்குக்கு முன்னாடி வந்து ஸ்லோ பண்ணும்போது என்ன பண்ண முடியும், ட்ரக் டிரைவர் வேறு வழி இல்லாமல் ட்ரக்குன்னு அவர் பிரேக் அடிப்பார், வேறு வழி இல்லாமல் ட்ரக் டிரைவர் பிரேக் அடிக்கும்போது அது ஆக்சிடெண்ட்டை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம கவனிக்கணும். அப்போ ட்ரக் டிரைவர்ஸ் மேலேயும் நம்ம கொஞ்சம் இறக்கம் காட்டணும், அவங்களும் முக்கியமானவங்க தான். அதனால் இது பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கவனமாக இருக்கணும். அப்போது கார் ஓட்டுறவங்கள்லேருந்து ட்ரக் ஓட்டுறவங்கள்லேருந்து பஸ் ஓட்டுறவங்கள்லேருந்து எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும். இந்தியாவினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, M1 வெஹிக்கிள் அதாவது சின்ன பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இந்த கார் இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஸ்பீடு எக்ஸ்பிரஸ் வேலையே 120 தான் ஓட்டணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா, பெரிய பெரிய எஸ்யூவிலாம் 160, 180, 200 போகுது. அப்போ இதுக்கான அந்த ரெகுலேஷன் இந்தியாவில் இல்லை, ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் வைக்க சொல்லியிருக்காங்க, ஆனால் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் சரி கிடையாது. நம்ம வெளிநாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில் நம்ம இருக்கோம், நாமளே வெளிநாட்டில் போனோம்னு என்ன பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கிறோமா? ஏன் மதிக்கலைன்னா நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க, நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போ வெளிநாட்டில் போனால் மதிக்கிறோம், வேறு வழி இல்லை, எனக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனால் சொந்த நாடு தாய் நாட்டில் நம்ம மதிக்கிறோமா? ஏன் மதிக்கிறதில்ல? இங்கே ரூல்ஸை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, லா அண்ட் ஆர்டர் அத்தாரிட்டிஸும் ஆக்ஷன் எடுக்கிறதில்ல. அப்போ நான் மட்டும் ஏன் அந்த ரூலை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தனை போக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நான் சொன்னது போல் எல்லாரும்ன்றது எல்லாருமே இல்லை, பெரும்பாலும்னு நம்ம சொல்கிறேன்.
டிராஃபிக் ரூல்ஸை ரொம்ப மதிக்கக்கூடியவர்களும் இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் சல்யூட் பண்ணுறேன். ஆனால் பெரும்பாலானோர் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது மதிக்கிறது இல்லை. அப்போ வெளிநாட்டில் போனால் மதிக்கிறோம், பயப்படுறோம், தாய் நாட்டில் நம்ம மதிக்கிறது இல்லை. ஜென்ரலாக டிராஃபிக் சிக்னல் இருந்து ரெட்டில் இருந்தாலும் நிறைய பேர் ஜம்ப் பண்ணி போகிறோம், டிராஃபிக் போலீஸ்மேன் இருந்தால் தான் பயப்படுறோம். தவிரல அங்கே போலீஸ்மேன் இல்லைன்னா நம்ம ஜம்ப் பண்ணி தான் போகிறோம். அப்போ இதை நாம தான் யோசிக்கணும். ஒரு பேசிக் சிட்டிசனாக நமக்கு சில டியூட்டிஸ் இருக்குது ஃபாலோ பண்ணுறது. இப்போ 1.5 லட்சம் பேர் இந்தியாவில் இறக்குறாங்கன்னா வருஷம், இதை ஒரு சின்ன ஒரு டிசிப்ளின் மூலமாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சரியாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம அந்த டெத்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டிராஃபிக் போலீஸ்மேன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அங்கெல்லாம் ஸ்மார்ட் டிராஃபிக் சிஸ்டம் இருக்கும், அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கும், வெஹிக்கிள்ஸோட ஸ்பீடு அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணும், அந்த ரேடார் டிவைஸ்லாம் இருக்கும், ஸ்பீட் கன் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணும், சிசிடிவி கேமரா இருக்கும். ஒரு வெஹிக்கிள் ரூலை ஃபாலோ பண்ணல, வேகமாக போயிடுச்சு, ஸ்பீட் லிமிட்டை ஜம்ப் பண்ணிடுச்சுன்னா கூட அவங்க அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த வீடியோவில் எடுத்து அந்த டிராஃபிக் ஸ்பீடை மெஷர் பண்ணி அவங்க வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா சம்மன் போயிடும், நீங்கள் வந்து இதுக்கான ஃபைனை கட்டணும், அப்படி கட்டலைன்னா உங்கள் மேலே அபராதம் நாங்கள் விதிப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அங்கே அட்வான்ஸ்டாக டிராஃபிக் சிஸ்டம் இருக்குது, இந்தியாவிலலாம் அது கிடையாது. போலீஸும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மேன் பவர் அந்தளவுக்கு இந்தியாவில் இல்லை, எல்லா இடத்துலையுமே சிக்னல்லையும் மெயினான நேஷனல் ஹைவே ஸ்ட்ரெச்சிலையும் போலீஸை வைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட மேன் பவர் கிடையாது. அப்போ இதெல்லாமும் இந்தியாவில் பிரச்சனை, இந்த நிதி பற்றாக்குறை, இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாமும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம சீர் செய்து வர்றதுக்கு ஒரு சில காலம் ஆகும், ஒரு சில வருடங்கள் கண்டிப்பாக ஆகும். அப்போ இது வரைக்கும் நம்ம அப்போ அந்த காலம் வரைக்கும் நம்ம இந்த ஆக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னு விட்டுலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம விட முடியாது. ஏன்னா உயிர் சேதம் இருக்கும், யாரோ தானே செத்து போகிறாங்க, நம்ம ஏன் அதை பற்றி யோசிக்கணும்னு நினைக்கிறது சரியான ஒரு விஷயம் இல்லை. அப்போது இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாருமே ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னோட ஒரு டியூட்டியோட ஒரு டிசிப்ளினோட நாம் செயல்பட்டோன்னா இந்த ஆக்சிடென்ட்ஸை நம்ம ஃப்யூச்சரில் ரிடியூஸ் பண்ணலாம். நான் சொன்னது போல் படித்தவர்கள் நிறைய பேர் நம்மளில் பேசிக்கான அந்த லேன் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம நல்லா படிச்சிருக்கோம், ஒரு கார் இருக்குது, அந்த காரை அந்த ஹை ஸ்பீடில் நம்ம ஓட்டுறோம். அப்போது நம்மளுடைய எஜுகேஷனுக்கு என்ன ஒரு ப்ரோஜனம் இருக்குப்பா அவங்க? அப்போ அந்த எஜுகேஷன்றதை நம்ம நாமளே மேம்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான். நாம் அந்த லேன் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய டிரைவரும் அதை ஃபாலோ பண்ணுவார். அப்போ அந்த படித்தவர்கள் தான் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும். என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், நாம் ஃப்யூச்சரில் இந்தியன்ஸாக இருக்கக்கூடிய நம்ம ஹைவேஸில் மெயினாக ஓட்டும் பொழுது இந்த லேன் டிசிப்ளினை நாம் தயவு செய்து ஃபாலோ பண்ணணும். இப்படி நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு மாற்றம் வரும், இந்த ஆக்சிடென்ட்ஸையும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், உயிரிழப்புகள் இந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் இருக்காது. அப்போ நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான பாரதத்தை உருவாக்குவோம். நன்றி, ஜெய்ஹிந்த்.